அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை மாநகரம் அண்ணா நகர் சரக காவல் உதவி ஆணையர் லில்லி கிரேஸ் பேசுறேன். இந்த கொரோனா கால கட்டங்களில் நமக்கு மிக தேவையாக இருப்பது வந்து இதை தடுப்பதற்கான மருந்துகள். அப்ப நம்ம கபசுர குடிநீர், அப்புறம் இம்யூனிட்டி டெவலப் பண்ற மாதிரியான உணவு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது, கூடவே இங்க நம்ம மதுரையை சேர்ந்த ஒத்தக்கடையை சேர்ந்த கருப்பண்ணன் அப்படின்றவர் ஒரு சித்த மருத்துவர். அவர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்து சில காம்பினேஷன்ஸ்ல அஸ்வகந்தா, பாலசஞ்சீவி, தாலிசாதி சூரணா, மகா சுதர்சன, பிரம்மானந்த பைரவா, இந்த மாதிரி பேரெல்லாமே ஒரு மாதிரி கம்பீரமா இருக்கு இல்லையா. இதுல இருக்கிற இந்த மருந்துகளை வந்து கலந்து ஒரு காம்பினேஷன்ல ஒரு பொடி ரெடி பண்ணி போன ஃபர்ஸ்ட் வேவ் அப்ப கொடுத்தாங்க. அதை நம்ம நிறைய பேருக்கு வந்து கொடுத்தோம். நல்ல பலன் இருந்தது. நிறைய பேர் வந்து அந்த மூச்சு திணறல்ல இருந்தெல்லாம் உடனே ரிலீவ் ஆனாங்க. அந்த பொடியை வந்து ஒரு தெய்வ மருந்தா கருதினாங்க அந்த சமயத்துல. இப்ப இந்த செகண்ட் வேவுக்கு இது எல்லாரும் இது ரீச் ஆகணும் அப்படின்றது எங்க அண்ணா நகர் சரகம் காவல்துறை சார்பாகவும், சாய் விருக்ஷா ட்ரஸ்ட் சார்பாகவும், எங்களுடைய அந்த வாலண்டியர் சார்பாகவும் நாங்கள் இது ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மருந்து தேவையோ இவர்கள் வந்து 735-88-166-22, நான் திருப்பியும் நிதானமாக சொல்கிறேன், 735-88-166-22 ஜோதி கிருஷ்ணன் இவருடைய இவரை வந்து தொடர்பு கொண்டால் இந்த மருந்து வந்து அவர் உங்களுக்கு தருவார். இப்போ இந்த மருந்தை எப்படி உட்கொள்வது அது வந்து மிக மிக முக்கியம். இந்த மருந்துகள் எடுத்துக்கும் காலகட்டங்களில் இனிப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இது உணவுக்கு பின் தான் இந்த மருந்தை எடுக்கணும். இந்த மருந்தை எடுத்து ஒரு 1 hour வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர் கூட அருந்தக்கூடாது. ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா வேணால் ஹாட் வாட்டர் சும்மா ஒரு 2 sips எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதை வந்து பாசிட்டிவ் நீங்கள் அஃபெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3 நாட்கள் 3 வேளை உணவுக்கு அப்புறமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் மூச்சு திணறல் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் 5 நாட்கள் எடுத்துக்கலாம், 3 வேளை உணவுக்கு அப்புறமா. மற்றவர்கள் நான் வந்து ஒரு ப்ரிவென்ஷனுக்கு இதை எடுக்கலாமான்னு கேட்டால், ஆமாம் எடுக்கலாம். 2 நாட்கள் காலை மற்றும் இரவு உணவுக்கு அப்புறம் எடுக்கலாம். எடுக்கிற முறை என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு சிட்டிகைனா இப்படி இதை வந்து எடுத்து தேன் ட்ராப்ஸு ஜஸ்ட் ஒரு 3 drops விட்டாலே, 5 சொட்டு விட்டாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை எடுத்து ஒரு நல்ல நம்ம நக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அப்போ அது நமக்கு மிகுந்த பலனை தரும். இதை பயன்படுத்தி இந்த கொரோனாவிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூடுதலான ஒரு தகவல், இந்த அதிக மூச்சு திணறல் இருந்ததுன்னா இவங்க இந்த மருந்து எடுத்துக்கும் போது கூடவே தேங்காய் பால், தண்ணியான தேங்காய் பாலில் 1 spoon கடுக்காய் பவுடர், அது காலை ஒரு அப்புறம் ஈவினிங் 4-5 மணி போல 2 தடவை எடுத்துக்கிட்டால் நல்ல பலன் இருக்கிறதா அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள். சார், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயக மாதிரி நான் இந்த பலனை பெற்றேன். என் கீழே இருந்த போலீஸு மற்றும் மற்றவர்கள் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்க அந்த பலனை பெற்று அதோடைய ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் எல்லாருக்கும் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து இந்த வீடியோவை பதிவிடுகிறேன். தேவையானவர்கள் அந்த எண்ணை கூப்பிட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். நன்றி.